யாருப்பா இந்த நடுராத்திரியில பெல் அடிக்கிறது? எங்க எந்திரிங்க, யாரோ வெளியில பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, போய் பாருங்க. என்னங்க, எந்திரிச்சு போய் பாருங்க. யாருப்பா இந்த நேரத்துல தூங்க விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு. Ah!
அப்பா நீங்களா? அப்புறம் வேற யாருன்னு நினைச்ச? எதுக்குப்பா கைய புடிச்சீங்க? கைய விடுங்க. கண்ணா முதல்ல உன் கைய பாரு. இந்த வயசுல கை என்ன பண்ணோம் கால் என்ன பண்ணுன்னு யாருக்கு தெரியும்? எங்கம்மா கிளம்பிட்டீங்க? என்னப்பா மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம நித்யாவோட நிச்சயதார்த்தம்ப்பா. அவ என்ன விட 3 வயசு சின்னவ தானே, அவளுக்கு எதுக்கு இவ்ளோ சீக்கிரம்? பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நல்லது கண்ணா. அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே வாங்க போலாம். டடா பாய். டேய் உண்மைய சொல்லு, யாரா கனவுல? தெரியலப்பா. பொய் சொல்லாத. பொய் இல்லப்பா, நிஜம். கையாவ பக்கம் போறதுக்குள்ள நீங்க வந்து கெடுத்து விட்டீங்க. சரி சரி டடா. எல்லாம் போச்சு, நல்ல மூட்ல இருந்தேன், திடீர்னு வந்து கெடுத்துட்டாரு. கண்டினியூ பண்ண முடியலையே. மணி ஆராச்சா? இனி நம்ம டியூட்டி ஸ்டார்ட். நம்ம ஆளுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லையே, எப்படி இருந்தா எப்படி? ஜாகிங் இன்னும் முடியலையோ. சாலு இப்படி தனியா ஓடிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாம சேர்ந்தே ஓடலாமே. டேய் என்னடா தனியா வர பொண்ணு கிட்ட கலட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? தட்டி கேக்குறது ஆள் இல்ல நினைச்சியா? சாலி இவன் கூட போய்டாத, இவ ரொம்ப மோசமானவன், ஆனா ரொம்ப நல்லவன். டேய் உங்க கிட்ட எத்தனை வாட்டி சொல்றத சொன்னா புரியாத? சாலி நீ பயப்படாத, நான் இருக்கேன். டேய் மச்சான் அனுப்பு, ரிஸ்க் பண்ணல. வாடா 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 வாடா. ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. அதான் தெரியுமே, டீ குடிக்கிற நேரத்துல கரெக்டா வந்துருவான். ஒரு வருஷமா இதான் நடக்குது, இவனுக்கு எல்லாம் சூடு சொரண வெக்கோ மானோ எதுவுமே இல்லையா? அம்மா அம்மாவோ அப்பாவோ எங்க போயிருக்காங்க? அங்கிளோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். ஷாலு குட் மார்னிங். நீ அவங்க கூட ஃபங்க்ஷனுக்கு போல, நான் போய் பெருசா என்ன சாதிக்க போறேன் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. பாத்துப்பா. ரொம்ப சூடு. சூடா இருந்தா 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஆறும் அப்புறம் குடி. நோ 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 நோ, டீ சூடா தான் குடிக்கணும், அதுதான் டேஸ்ட்.
சோடா குடிங்க. யார் வேண்டான்னு சொன்னா? அட என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல அங்கிள், அர்ஜென்ட்டா முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். என்ன, டிசைனிங் ஒர்க்கா? ஆமா அங்கிள், ஒரு செலிபிரிட்டியோட மேரேஜ் ஒர்க். ஓகே கிரண். என்னாச்சு ஷாலு? என்னம்மா என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு கேக்குறல்ல சொல்லுமா? போலீசிடம் இருந்து ரிப்பர் தப்பினான். என்னம்மா நீ எந்த விஷயத்துக்கு இப்படி டென்ஷன் ஆன? இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி திங்க் பண்ற? நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? சும்மா அதையும் இதையும் நினைச்சு மனச போட்டு கொழுப்பிக்காத, புரிஞ்சுதா? இல்லம்மா, அவங்க வரமாட்டான். எனக்கு தெரியும், கண்டிப்பா அவன் இங்க வருவான், என்ன கொலை பண்ணுவான், எனக்கு தெரியும். இல்லம்மா, அவன் இல்ல, எவனும் இங்க வரமாட்டான். கண்டிப்பா அவன் இங்க வருவான், எனக்கு கொலை பண்ணுவான், எனக்கு தெரியும், எனக்கு கொலை பண்ணுவான். அவன் வருவான், அவன் வருவான். இவகிட்ட எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆஞ்சனேயாஜி, நீங்க ராமருக்கும் சீதைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ண விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் உங்களோட ஒரு ஹெல்ப் வேணும். ஆக்சுவலி அந்த மாதிரி பெரிய ஹெல்ப் ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன ஹெல்ப். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அவ பேரு ஷாலினி, ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கே தெரியல ஜி, அந்த பொண்ணை பார்த்தாலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஃபீல். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு நாள் கிடைச்சாலும் போறோம். சீச்சி, தப்பா நினைக்காதீங்க ஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவளை பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ், அது போதும். உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எந்த உதவியும் கேட்டதில்லை. மைண்ட்ல வச்சுக்கோங்க ஷாலினி, பக்கத்து வீடு ப்ளீஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறமா உங்களை கவனிச்சுக்கிறேன். அங்கிள் சொல்லுங்க, என்ன விஷயம்? கிரண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச. எவ்வளவு இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம், வாங்க அங்கிள். பரவாயில்ல, இதோட உன் கதை காலிடா. கிரண், அது வந்து ஷாலினி. ஷாலினி எதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்கா, நான் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும், அவ தனியா இருக்கா. கிரண், நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறியா? இதானா அங்கிள், நான் என்னன்னோ நினைச்சிட்டேன். நீங்க நிம்மதியா கிளம்புங்க, உங்களுக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன். தேங்க்ஸ்.
எதுக்கு அங்கிள் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சார். நீங்க கிளம்புங்க. ஓகே பை. ஆஞ்சநேயாஜி சாரி ஜி, சத்தியமா அவர் என்ன அடிக்க வர்றாருன்னு தான் நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் என் மேட்டர் முடிச்சு தருவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மன்னிச்சிருங்க ஜி. என்ன உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா? சாரி ஜி, நீங்க அந்த வேலையை பாருங்க, நான் ஷாலினியை பாத்துக்கிறேன். ஓகே ஜி. அங்கிள் சொன்னாங்க எனக்கு ஏதோ, சாரி, உங்களுக்கு ஏதோ ட்ரபிள்னு. அதனால தான். அதனால உங்க கூடவே இருக்கணும்னு அங்கிள் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப பிஸி. கிரண், பிஸியா இருந்தா உன் வேலைய பாரு. ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். ஏய் ஷாலு ஷாலு ஷாலு, அதாவது என்னோட பிளான் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கு ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். இன்ன எதுக்கு இவ்ளோ பெரிய பில்ட் அப்? உள்ள வா. எஸ். ஆயிரம் காலங்கள் வாழ்ந்திடலாம், மீண்டும் ஒரு காவிய புதுசாமா. காலையில நீங்க நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு என்னாச்சு? தீராது மாறாது. ஷாலு, உம்மேல ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லு? நீங்க ஏன் எப்பவும் டல்லாவே இருக்கீங்க? பொண்ணுக்கு அழகு பூ போட்டுங்க. அந்த பொண்ணு பாருங்க. உலகிய நிலையிலே உயிர் கொஞ்சம் வழி ஏது, உடைக்கொரு விடையும் கொடு. தழுவிய நிலையிலே உனக்குள் எவ்வளவு அழகா இருக்காங்க. இன்றி வழியை விடு. நீங்க மட்டும் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணாம? நான் இப்படிதான். ஏன் அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சொல்லுங்க, அதுவும் இல்லைனா நான் கிளம்புறேன். கிரண், இங்க வா. இல்ல நான் போறேன். இங்க வா சொல்றல. நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்ப சொல்றேன். உன் சென்டிமெண்ட் பார்த்து சொல்லல, ஆனா நீ தெரிஞ்சுக்கணும். நாங்க இங்க குடி வந்த அன்னையில இருந்து நீ என் பின்னால சுத்திட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். இல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நான் அந்த விஷயத்துக்கு வரல. ஏன் விஷயத்துக்கு வர சொல்லுங்க. நீ சொல்ற மாதிரி மூவ் பட்டு யூஸ் பண்ற ஒரு டைம் என் வாழ்க்கையிலயும் இருந்துச்சு. நீ என்ன பாக்குறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வர. இந்த ஊருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் அர்ஜுனை பார்த்தேன். ஆனா ஏற்கனவே எனக்கு அவரை தெரியும். எப்படின்னா காலேஜில் அவர் என்னோட சீனியர். இருந்தாலும் நாங்க பேசினதோ பழகினதோ இல்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில்
சந்திச்சினோம், எதிர்பாராம மீட் பண்ணோம். அது எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை தந்துட்டே இருந்துச்சு. தொடர்ந்து அவரை பார்க்கறதுக்காக பேசுறதுக்காக என் மனசு தவிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாத நிலைமையில நான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள், ஹலோ அர்ஜுன், உங்க கூட பேசணும். வீட்டுக்கு வர முடியுமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் கொஞ்சம் ஓபன் டைப். சரி, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முடியாதுங்க. இங்க பாருங்க, மணி ஆறாச்சு. இன்னைக்கு எப்படிங்க முடியும்? நாளைக்கு ஓகேவா? நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி, அதனாலதான். சார், அது வந்து இங்க தண்ணி பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனாலதான் பார்க்க வந்தேன். சரி சரி. சார், நான் எந்த விதத்திலையும் உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது. இதே சிட்டியில் இதோட சேர்த்து எனக்கு சொந்தமாக 8 ஃப்ளாட்ஸ் இருக்கு, எஸ்டேட்டும் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. எஜுகேஷன், பேங்க் பேலன்ஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இதில் எதுலையுமே நான் உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது. ஷாலினியும் நானும் சின்சியராக லவ் பண்ணுறோம். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதா? இப்போதைக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க எந்த ஐடியாவும் இல்லை. பல கொலைகள் செய்த ரிப்பர்கிரி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பினான். சமீப காலமாக
பெயர் வர காரணம் கொலை செய்யும் விதம்தான். இரும்பு ஸ்பேனரை வைத்து எதிரியின் தலையை அடித்து உடைப்பதுதான் இவனுடைய முறை. இதற்கு முன்பு இதே மாதிரியான பல குற்றங்கள் உலகளவில் நடந்துள்ளது. அதற்கெல்லாம் காரணம் அவர்களது மனநோயாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த ரிப்பர்கிரி திருடுவதற்காக மட்டுமே இம்முறையை கையாண்டுள்ளான். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கண்டுபிடிக்க முடியல. உண்மையை சொன்ன சார். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் நீங்க பார்த்தது தப்பு பண்ற போலீஸ் அதிகாரிகளை, டிரான்ஸ்ஃபர் பண்ற அரசியல்வாதிகளை. ஆனா நான் வேற வேற மாதிரி. புரியலையா? சத்தியமா புரியல சார். தப்பு பண்ண போலீஸ் அதிகாரிகளே இல்ல, போலீஸ் ஸ்டேஷனையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். கண்ணா வெயிட் பண்ணு, அண்ணே உள்ள போய் பேசிட்டு வர்றேன். பாக்கடா யாரு இவரு, இவ்வளவு ஆவேசமா பேச போறாரு. மக்கள் மனசுல நெருப்பறியும் போது மக்கள் தலைவனுக்கு உட்கார முடியுமா, தூங்க முடியுமா, நிம்மதியா சாப்பிட முடியுமா? ஏசிபிட்ட போய் சொல்லு, மக்கள் தலைவன் நடராஜன் வந்திருக்கன்னு சொல்லு, போய் சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன சார், நீங்களே புடிப்பீங்க, நீங்களே விடுவீங்க, மறுபடியும் நீங்களே தேடுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா அந்த நடராஜன்? என்ன சார் ஆச்சு? ஏசிபி கிட்ட பேசல சார். சொல்லுங்க சார். ஹோட்டல் இருந்து ஜெயிலுக்கு கொண்டு வர நேரத்தில் கூட இருந்த போலீஸ்காரங்களை அடிச்சவன் தப்பிச்சுட்டான் சார். அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார்? அவன் தப்பிக்கும் போது டியூட்டி இருந்த அத்தனை போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணா மக்களோட பிரச்சனை சால்வ் ஆகுமா சார்? என்ன கேட்டேன்? அவங்கள சஸ்பெண்ட் பண்ணா மக்களோட பிரச்சனை தீந்துருமா சார்? பிரச்சனை பெருசாக்குறதுதான் உங்க வேலை, ஆனா பிரச்சனை முடிக்கிறது தான் எங்களோட வேலை சார். 22 கொலை, அதுவும் கொடூரமா. அந்த ஆளு பிடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இனி எப்ப சார் பிடிக்க போறீங்க? அவன் இருக்கிற மொத்த ஏரியாவும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனால எங்க தப்பிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டைமுக்குள்ள பிடிச்சிடலாம் சார். மக்களுக்கு கடைசியா என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் ஜாகிரதை இருங்க. அன் டைம்ல யாராவது கதவு தட்டின சத்தம் கேட்டா யாருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதவு தொடங்க பிளீஸ்.
குப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கேமராமேன் சுரேஷுடன் ரிப்போர்ட்டர் ராஜு. நீங்கள் பார்த்தது ரிப்பர் கிரியை முன்பு கைது செய்த ஏசிபி ராஜகோபாலின் பேட்டியை. கூடிய விரைவில் ரிப்பர் கிரியை கைது செய்வதாக ஏசிபி ராஜகோபால் உறுதியளித்துள்ளார். பார்ப்போம் ரிப்பர் கிரி பிடிபடுவானா மாட்டானா. சென்னை ஏர்போர்ட்டில் கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த